மக்களே எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ எல்லாருக்கும் லைவ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைவ் வந்து விட்டதா? ஸோ லைவ் ஓப்பன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து விட்டது, வந்துருச்சு வந்துருச்சு. ஆமாம், யூடியூப்ல ஆட் வந்துருச்சு, சவுண்டை குடைக்க மறந்துட்டேன். எல்லாருக்கும் லைவ் வந்துருச்சா? எஸ் எஸ் எஸ். ஸோ இந்த வார வீக்லி குவிஸ் பார்த்துடலாமா? இந்த வாரம் என்னென்ன குவிசஸ் இருக்கு? எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம். ஸோ எல்லாருக்கும் ஓப்பன் ஆயிடுச்சா? ஹாய் 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 ஹாய். ஸோ எல்லாருக்கும் லைவ் வந்து விட்டதா? ஸோ மத்தியானம் யார் டெய்லி சிஏக்கு வரல? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிடுங்க, கிளாஸ் போயிடலாம். இன்னும் யாரையுமே காணோம். இன்னும் மத்தியானம் தான், சரி சாப்பிட்டு தூங்குவீங்க ரைட்டு. 4:30 இன்னும் என்ன அவளுக்கு தூக்கம்? இப்படி தூங்கினா எப்படி அப்புறம் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும்? என்ன அசால்ட் தானோ? சேட்டை பசங்க சேட்டை இருக்கே, யாராலே ஒன்றுமே பண்ண முடியாது. குட் மார்னிங், குட் மார்னிங் அப்பா. சரிப்பா, திருச்சி ட்ரம்பலம் அழகான பேர் வச்சுக்கிட்டு குட் மார்னிங் வளர்க்கிட்டு இருக்க. இன்னும் தூங்கி எந்திரிக்கல நீங்க? என்ன மூஞ்சி கழிட்டு வந்துடுறீங்களா? குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஸோ எல்லாருக்கும் லைவ் வந்துருச்சா? பட் லைவுக்கு யாருமே வரலையே. 8 பேர் வச்சு நான் என்ன பண்ண லைவ்ல சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ரெஸ்ட், யாரும் கிளாஸ் வர்றதில்லை. குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் மக்களே. சரி கிளாஸ் போலாமா? ஹாய் ஹாய், குட் ஈவினிங். ஹாய் எல்லாருக்கும், ஹாய் ஹாய். ஓகே தானே? ஓகேவா? சாடி வீடியோலாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? கிளாஸ் போலாமா? போ. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. ஸோ எப்போனாலும் என்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். இது ஜாக்சன் சாரோட, சரியா? ஸோ யாருக்கானாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான குறைகள் தீர்த்து வைக்கப்படும். கிளியரா? கிளியர். போலாமா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி, சார் கட் ஆஃப் வீடியோ எப்போ வரும்? கட் ஆஃப் வீடியோ எப்போ வரும்? எக்ஸாம்க்குரிய மெயின்ஸ்குரியதா? இன்றைக்கி என்ன இருக்குது? நேற்று மார்க் டெஸ்ட்டோடதா? வந்துடும் வந்துடும் வந்துடும், சரியா? ஸோ நான் ஜாக்சன் சார்ட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மத்தியானம் போன லைவ் வீடியோலேயே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க, மேபி அதுலேயே வந்திருக்கும் கட் ஆஃப் எவ்வளோ என்னன்னு. ஸோ ஏன்னா உங்கள் மார்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்துடும். குட் ஈவினிங், குட் ஈவினிங். சரி ரைட்டு, கிளாஸ் போகலாம். லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 22-27 வரையுமான வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ரிவைஸ் பண்ண போகிறோம்? ஸோ நேற்று நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன், நிறைய பேர் என்ன சொன்னீங்க? சார் குவிஸ் மாதிரி போகலாம் சார். சார் இல்லை சார், கண்டென்ட்டாகவே போகலாம் சார். ஸோ கண்டென்ட்டாக தான் சார் திருப்பி ரிவைஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார், குவிஸ்னா தான் சார் நான் டக்குன்னு பார்த்துட்டு போகிறேன், எனக்கு நியூஸ்லாம் ஞாபகப்படுத்தி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு ஓவரால் நான் நியூஸே ஞாபகப்படுத்தினா எனக்கு அப்படி தான் வரும் அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய அதுக்கப்புறமே நிறைய மெசேஜ் வேறு. சார் இல்லை சார், கண்டென்ட் வேணாம், குவிஸ் தான் வேணும், குவிஸ் வேணாம், கண்டென்ட் தான் வேணும். ஸோ எனக்கு நேற்று ரைட்டு போட்டு மாற்றி 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 சொல்லி சரியான தலை சுத்தாயிடுச்சு எனக்கு. என்னடா இது, இப்படி ஆகி போச்சே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமேட்டு தான் சரி இதுக்கு ஒரு முடிவு நம்மளே எடுத்துக்கிடுவோம், யாரையும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அடுத்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மேட்ருன்றது தெரிஞ்சிடும். ஸோ போகலாமா? போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ அப்போ கண்டென்ட் தான் போக போகிறோமா சார் அப்படின்னா, இல்லை. ஸோ இன்டர்நேஷ்னல் டே கோமெமரேட்டிங் த விக்டிம்ஸ் ஆஃப் ஆக்ட் ஆஃப் வயலன்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலீஜியன் ஆர் பிலீஃப், 22nd August, சரியா? ஸோ ரிலீஜியஸ் பிலீஃப்க்கான 22nd August வந்து இந்த கோமன் விக்டிம்ஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் கோமனிட்டி டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது, கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ அப்சர்வ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் எப்போ அப்சர்வ் பண்ணப்பட்டது? ஸோ ஆன்சர் பண்ணுங்க, டக் 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 டக்குன்னு ஆன்சர் ஆன்சர். என்னையா பேச்சு முடிச்சிருக்கானா? ஆன்சர் என்ன? எஸ். ஸோ இதுதான் இன்னைக்கான ஒரு புது விஷயம். என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் 2019 ஸோ உங்களுக்கான ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஸோ அதற்கான நியூஸும் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பேன். ஸோ குவிஸாக பார்க்க வேண்டியவங்க குவிஸாக எடுத்துக்கோங்க, கண்டென்ட்டாக பார்க்க வேண்டியவங்க கண்டென்ட்டாக எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிற சர்ப்ரைஸ். ஓகே, 2019 நான் கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இந்த இருக்கு. ஓகேவா? எஸ், இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோமெனிட்டி ஆக்ட் ஆஃப் வயலன்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலீஜியஸ் பிலீஃப். ரிலீஜியஸ் பிலீஃப் சம்மந்தப்பட்டு நிறைய பேர் இந்த வயலன்ஸில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கான விக்டிம்ஸ்க்கான கோமெனிட்டிங் டேவாக ஆகஸ்ட் 22 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஓகேவா? ஓகே. ஸோ இதான் உங்களுக்கான க்ளூ, சி இதான் உங்களுக்கான நியூஸ். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் டே ஃபார் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஸ்லேவ் ட்ரேட் அண்ட்
அண்ட் இட்ஸ் அபாலிஷன் ஆன் என்னைக்கு ஸ்லேவ் ட்ரேட் அண்ட் அபாலிஷனுக்கான ரிமெம்பரன்ஸ் டே என்னைக்கு உங்களுக்கான ஆன்சர் எஸ் August 23 ரைட்டா ஸோ August 23 வந்து ஐயோ இந்த மவுஸ் பாயிண்டர் தேர்தல் தான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் August 23 தான் வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஸ்லேவ் ட்ரேட் அண்ட் இட்ஸ் அபாலிஷன் August 23 கரெக்டா ஸோ எல்லாம் செம்ம சூப்பர்னு சொல்லிட்டு ஆன்சர் யாரும் சொன்ன மாதிரி தெரியலையே அடுத்த ஒரு கொஸ்டினே கேட்டேன் ஆன்சர் பண்ணுங்கயா ஓகே ஓகே 23 தான் நான் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்டா ஸோ 23 August வந்து ஸ்லேவ் ட்ரேட் அண்ட் அபாலிஷனுக்கான ஒரு ரிமெம்பரன்ஸ் டேவாக அப்சர்வ் பண்ணப்படுகிறது யுனெஸ்கோ அப்சர்வ் பண்ணுறாங்க 1998 அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க கிளியரா கிளியர் ஓகே ஓகே ஸோ இது எதுக்காக இந்த டே வந்து செலக்ட் பண்ணாங்கன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செயின்ட் டொமிங்கோ அதாவது இப்போ வந்து ஹைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ரிபப்ளிக் ஆஃப் ஹைட்டின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கான சுதந்திரத்துக்கு அவங்க முதல்ல டிரான்ஸ்பர் சேவ் ட்ரேட் வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போதான் வந்து அவங்களோட அந்த இதை ஆரம்பிச்சாங்க சரியா ஸோ அப்ரைசிங் ஆரம்பிச்சாங்க 23 ஸோ அந்த டேட் தான் வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஸ்லேவ் ட்ரேட் அண்ட் இட்ஸ் அபாலிஷன் August 23 ரைட்டா ரைட்டு நெக்ஸ்ட் ஸோ வேர்ல்டு குஜராத்தி லாங்குவேஜ் டே சரியா 24 August எல்லாருக்கும் தெரியும் ஒரு குஜராத்தி ரைட்டருக்காக தான் அவரோட பர்த் அனிவர்சரி தான் குஜராத்தி லாங்குவேஜ் டேவாக அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ அந்த ரைட்டரோட பேர் என்ன க்வெஸ்சன் புரிஞ்சா ஸோ அந்த ரைட்டரோட பேர் என்ன எஸ் உங்களுக்கான ஆன்சர் சி உங்களுக்கான ஆன்சர் வீர் நர்மாத் கரெக்டா ஸோ அவரோட ஃபுல் நேம் என்ன நர்மதா சங்கர் லால் சங்கர் சரி நர்மதா சங்கர் லால் சங்கர் தேவ் அதான் அவரோட ஃபுல் நேம் வீர் நர்மாத் ஓகேவா ஓகே ஸோ இது என்ன நியூஸ் அப்படின்னா குஜராத்தி லாங்குவேஜுக்கான ஒரு தினம் August 24 ஸோ அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்சர்வ் பண்ணுறாங்க ஸோ இந்த டே வந்து எதற்காக அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தி லாங்குவேஜ் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ரீச் ஆகணும் ஸோ இந்த மாதிரி அது முதல்ல அந்த லாங்குவேஜ் வந்து ஒருத்தர் வந்து கிரியேட்டர் ஆக்கி இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போயிருக்காரு ஸோ அவரோட பர்த் அனிவர்சரியே வீர் நர்மாதோட பர்த் அனிவர்சரியே வந்து நம்மளும் குஜராத்தி லாங்குவேஜ் டேவாக அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரியா ஸோ இதுக்கெலாம் நான் க்ளூவே சொல்லாமல் போயிட்டேனா எஸ் ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி க்ளூ வச்சுருந்தோம் ஸோ 2021 இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் டெரரிசம்லேருந்து தப்பிக்கணும் 22 ரிலீஜன்லேருந்து தப்பிக்கணும் 23 ஸ்லேவ் ட்ரேட்லேருந்து தப்பிக்கணும் ஸோ இதான் க்ளூ வச்சிருந்தோம் ஸோ குஜராத்தி லாங்குவேஜுக்கு குஜராத்தி லாங்குவேஜ் வந்து நீங்கள் 24 மணி நேரத்தில் படிச்சிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தோம் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டாக் டே செலிப்ரேட் ஆன் 26 August ஃபவுண்டட் பை அதை வந்து ஒருத்தர் வந்து முத முதல் அந்த டாக் டே வந்து கொண்டு வந்தார் அவரோட பேர் என்ன ஸோ க்வெஸ்சன் புரிஞ்சா அவரோட நேம் என்ன உங்களுக்கான ஆன்சர் எங்க இருக்கு காலின் பேஜ் கரெக்டா காலின் பேஜ் அவர் தான் முதல்ல கொண்டு வந்தார் ஸோ இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டாக் டே வந்து 26 August செலிப்ரேட் பண்ணுறது வேர்ல்டு வைடாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ 2004 பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து முத முதல்ல யார் கொண்டு வந்தால் அப்படின்னா அனிமல் வெல்ஃபேர் அட்வொகேட்டும் பெட் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பர்ட்டுமான காலின் பேஜ் அப்படின்றவர் தான் முத முதல்ல 2004 இதை கொண்டு வந்தார் ஸோ இந்த அவர் முத முதல்ல ஒரு நாய் வாங்கியிருக்காரு ஷெல்டை அப்படின்னு சொல்லி அவங்க முத முதல்ல ஒரு டாக் வாங்கியிருக்காங்க 26 வாங்கியிருக்காங்க ஸோ அந்த டேவே வந்து இன்டர்நேஷனல் டாக் டேவாக வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா ஓகே ஸோ அடுத்து உமன்ஸ் ஈக்வாலிட்டி டே ஸோ இதற்கு க்ளூ இது ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம க்ளூ வச்சிருந்தோம் ஓகே உமன் ஈக்வாலிட்டி டே என்னைக்கு அபி உமன்ஸ் ஈக்வாலிட்டி டே அதுவும் August 26 தான் ஸோ அந்த டேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஸோ இன்இக்வாலிட்டிஸ் உமன் ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸை வந்து குறைக்கணும் அப்படின்றக்காக உமன் ஈக்வாலிட்டி டே அப்படின்னு சொல்லி டே வந்து August 26 அப்சர்வ் பண்ணுறாங்க யூஎஸ் தான் முதல்ல அந்த டேவை கொண்டு வந்தாங்க 1973 வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டு இருக்கு ஸோ எதற்காக August 26 அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து August 26 தான் வந்து இந்த உமன்ஸ்க்கு வந்து ரைட் டு ஓட் அப்படின்னு சொல்கிற அந்த ஈக்வாலிட்டியை அவங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ அதனால அந்த டேவே வந்து அவங்க உமன் ஈக்வாலிட்டி டேவாக அப்சர்வ் பண்ணுறாங்க இந்த வருஷத்துக்கு தீம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க ஜெண்டர் ஈக்வாலிட்டி டுடே ஃபார் அ சஸ்டைனபிள் டுமாரோ அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்காங்க நம்ம குழு என்ன வச்சுருந்தோம் 26 August ஸோ ஒரு நாய்க்குட்டி வந்து டாக் வந்து 26 கிலோ இருந்துச்சுன்னா அது வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உமன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதான் க்ளூ உமனுக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் ஆபிச்சுவரிஸ் ஃபார்மர் ஜார்க்கண்ட் கவர்னர் சேட் சிப்டி ரைசி பாசஸ் அவே அவர் எங்க பாணனாரு ஸோ அவர் எங்க பாணனவர் ஆன்சர் ஆன்சர் எஸ் அமேதி யூபியில் பாணனவர் ஸோ இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஃபார்மர் ஜார்க்கண்டோட கவர்னராக இருந்த சையத் சிப்டி ரைசி வந்து இறந்து போயிருக்காரு அவர் வந்து அமேதி யூபியில் பாணனவர் ஸோ அவர் அசாமுக்கும் கவர்னராக இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் டெப்யூட்டி ஹோம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு சரியா ஸோ இப்போ அவர் வந்து எம்பியாகவும் இருந்திருக்காரு ஸோ ஜார்க்கண்ட் எப்போ கவர்னர் தான் 2004 வரையும் சரி 1980 to 1985 ராஜ்யசபா எம்பி 1982 to 1992 ராஜ்யசபா எம்பி 1992 to 1998 ஸோ 3 வந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காரு ஓகேவா ஓகே கிளியர் கிளியர் ஸோ நெக்ஸ்ட் விஜயா பேங்க் நவ் மர்ஜ் வித் டேஷ் எக்ஸ் சேர்மன்ஸ் சதானந்தா ஷெட்டி பாஸ் ஆகவே விஜயா பேங்க் வந்து இப்போ எந்த பேங்கோட வந்து மெர்ஜ் ஆயிருக்கு உங்களுக்கான ஆன்சர் பேங்க் ஆஃப் பரோடா கரெக்டா பேங்க் ஆஃப் பரோடா ஆன்சர் எங்க இருக்கு இங்க இருக்கு சரியா
ஸோ நம்ம எடுத்த நியூஸ்க்குள்ளே ஆன்சர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிறதா மேட்டர். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயம். ஸோ என்னால் முடிஞ்சது. ஸோ இதுக்கு என்ன, இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயா பேங்கோட எக்ஸ்சேர்மன் சதானந்த ஷெட்டி அப்படின்றவர் இறந்து போயிட்டாரு. சரியா? அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயா பேங்கோட எக்ஸ்சேர்மனாக இருந்தவர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983 வரையும். ஓகேவா? 1983 வரையும் விஜயா பேங்கோட சேர்மனாக இருந்திருக்காரு. அவர் இப்போ தவறி போயிட்டாரு. ஸோ இதுக்கு நம்ம என்ன க்ளூ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, தளபதி விஜய், எஸ். ஸோ அவருக்கு வந்து அவர் வந்து எப்பயுமே சதையே இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக லீனாக தான் இருப்பார். சரியா? அவர் முகத்தில் வந்து எப்பயுமே சதையே வச்சிருக்காரு, சதையே இருக்கார், ரொம்ப லீனாக தான் இருப்பார் அப்படின்னு ஞாபகம். சதானந்தா அவர் பேர். சதை இல்லாமல் இருக்கிறதா அவருக்கு செட் ஆகும் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? விஜய்க்கு வந்து சதை இல்லாமல் இருந்தால் தான் செட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? கிளியர். ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராஜேஸ்வரம் அப்பாயிண்ட் செக்கி ஆஃப் அசெக்கி டு பிரசிடென்ட் மூமு பை ரீப்ளேசிங். யார் ரீப்ளேஸ் பண்ணி ராஜேஷ் வர்மா வந்து பிரசிடென்ட் மூமுக்கு வந்து செக்ரட்டரி ஆயிருக்காரு. உங்களுக்கான ஆன்சர் கபில் தேவ் திருப்பதி. ஸோ இங்கே இருக்கு ஆன்சர். ஓகேவா? ராஜேஷ் வர்மா வந்து நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து செக்ரட்டரியாக அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கார். அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு? கபில் தேவ் திருப்பதி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இப்போ என்ன போஸ்டிங்கில் இருக்கார் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸோட செக்ரட்டரியாக இருக்கார். இவரை தூக்கி இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரோட பிரசிடென்டோட செக்ரட்டரியாக போட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டேஷ் டு கண்டினியூஸை என்டிடிபி சீஃப், என்டிடிபி சீஃபாக தொடங்க இன்னொரு 6 மாதத்துக்கு நீங்களே இருக்கீங்கன்னு யாரை சொல்லியிருக்காங்க? அவரோட பேர் என்ன? டைரியில் எழுதணும்னா ரொம்ப அழகாக மீன் மாதிரி எழுதணும், மீனேஷா. ரைட்டா? ப்ளூவே சொல்லிட்டேன். ஸோ என்டிடிபியோட சேர்மனாக அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறார். வர்ஷா ஜோஷியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து 2021 ஜூன்லேருந்து வந்து இவர் தான் வந்து என்டிடிபி இது சேர்மனாக இருக்கார். ஸோ இப்போ இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு நீங்களே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவரோட பேரை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட். இவர் வந்து என்டிடிபியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவும் இருக்கார். நெக்ஸ்ட் விக்ரம் துரைசாமி அப்பாயிண்டட் டு டேஷ் அஸ் டேஷ் இந்தியா டேஷ் ஹை கமிஷனர். டேஷ் இஸ் ஹை கமிஷனர். அதாவது எந்த நாட்டோட ஹை கமிஷனராக எந்த நாட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் நம்ம விக்ரம் துரைசாமி? இந்தியாவோட ஹை கமிஷனரா யூகே? சரியா? இந்தியாவோட ஹை கமிஷனரா யூகேக்கு அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறார் விக்ரம் துரைசாமி. யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு? கைத்ரி ஈஷர் குமார் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? கைத்ரி ஈஷர் குமாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு நம்ம விக்ரம் துரைசாமி. கிளியர்? கிளியர். ஸோ இதுக்கு நம்ம என்ன க்ளோஸ் இருந்தோம், விக்ரம் படத்தில் அந்த அவரோட பேரனை வந்து அந்த சின்ன விக்ரம் வந்து பெரிய விக்ரம் எங்கே போய் பார்ப்பாரு? யூகேல போய் பார்ப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். கிளியர்? நெக்ஸ்ட். ஸோ ஒடியா சயின்டிஸ்ட் தெபாஷியா மொஹன்டி அப்பாயின்ட் டேரக்டர் ஜெனரல் ஆஃப் சி டேரக்டர் ஆஃப் என்ஐஐ. இந்த செகண்ட் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அதில் என்ஐஐயில் ரெண்டாவது ஐ, முதல்ல ரெண்டாவது மூணாவது லெட்ரு ரெண்டாவது ஐ. ஸோ ரெண்டாவது ஐக்கு மீது என்ன, ரெண்டாவது ஐயோட எக்ஸ் அப்ரிவியேஷன் என்ன? எடுத்து புரிஞ்சா? எஸ். என்னது, எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? ஆன்சர் இம்யூனாலஜி. கிளியரா? ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்யூனாலஜியோட டேரக்டராக அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறார் தெபாஷியா மொஹன்டி. அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு? ராஜேஷ் வர்மா ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா ராஜேஷ் வர்மா வந்து நம்ம திரௌபதி முர்முவோட பிரசிடென்ட் அது செக்ரட்டரியா போயிட்டார், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட செக்ரட்டரியா போயிட்டாரு. அதனால அந்த போஸ்டிங்க்கு வந்து அங்கே ஒர்க் பண்ண ஒடியா சயின்டிஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தவர் தூக்கி இதுல போட்டாங்க, இதுல டேரக்டராக அப்பாயின் பண்ணுவாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்யூனாலஜியோட டேரக்டராக அப்பாயின் பண்ணிட்டாங்க. கிளியர்? கிளியர். நெக்ஸ்ட். ஸோ இதற்கு க்ளூ என்ன வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வச்சுருந்தோம், எஸ். ஸோ உங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் முகம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்கள் இம்யூனிட்டியை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் அழகாக இருப்பீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம். கரெக்ட். இந்தியன் சயின்டிஸ்ட் சமீர் வி கமாத் அப்பாயின்ட் டேஷ் சேர்மன். சமீர் வி கமாத் வந்து எதோட சேர்மனாக அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறார்? டிஆர்டிஓ. டிஆர்டிஓட சேர்மனாக சமீர் வி கமாத் ஆட் பண்ணப்பட்டிருக்கார். ஸோ அப்பாயின் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு? ஜி சதீஷ் ரெட்டியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஓகே. ஸோ இவர் கமத் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேவல் சிஸ்டம்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், டிஆர்டிஓட நேவல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸோட டைரக்டர் ஜெனரலாக இருந்தார். இப்போ ஓவராலாக டிஆர்டிஓட சேர்மனாக பொறுப்பெடுத்திருக்கிறார். கிளியரா? கிளியர். ஸோ நெக்ஸ்ட், இதற்கு க்ளூ வச்சிருந்தோமா? எஸ். என்ன க்ளூ வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஓ எப்பயுமே டெஸ்ட் ஃபயர் பண்ணுறது ஃபுல்லாக கமாக்குள்ள தான் பண்ணுவாங்க. பார்மசிஇஏ கே சுப்பிரமணியன் அஸ் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஆஃப் இந்தியா ஃபார் ஐஎம்எஃப். எத்தனை வருஷத்துக்கு அப்பாயின் பண்ண, அவரோட டென்யூர் பீரியட் எவ்வளோ, எத்தனை வருஷத்துக்கு வந்து ஐஎம்எஃபோட இந்தியாக்கான எக்ஸிகூட்டிவ் டைரக்டராக அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கார் கே வி சுப்பிரமணியன், பார்மசிஇஏ அவர். எஸ், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் தான். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. கே வி சுப்பிரமணியம் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஃபார் இந்தியா அட் ஐஎம்எஃப். ஐஎம்எஃபோட இந்தியாக்கான எக்ஸிகூட்டிவ் டைரக்டராக அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் சுர்ஜித் எஸ் பல்லாவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் 3 வருஷத்துக்கு ஐஎம்எஃபோட இந்தியன் எக்ஸிகூட்டிவ் டைரக்டராக இருக்க போகிறார். ஓகேவா? சூப்பரு, சூப்பர். கிளியர். நெக்ஸ்ட். ஸோ டேஷ் இஸ்
இதுக்கு க்ளூ வச்சிருந்தோமா? எஸ் என்ன க்ளூ வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சுப்பிரமணிய புரம் படம் வந்து லோக்கல் படம் கிடையாது, இன்டர்நேஷ்னல் லெவல் படம், இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்த படம். ஸோ காசுக்காக தான் அந்த படத்தில் வந்து கொலைகளே நடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தோம். டாஷ் இஸ் த சிஇஓ ஆஃப் எஸ்பிஐ கேப். ஹூ இஸ் த சிஇஓ ஆஃப் எஸ்பிஐ கேப்? ஸோ ஆன்சர் டக்குன்னு சொல்லணும். ஆன்சர் யாருமே சொல்லல. நானும் ரொம்ப நேரமா கொஸ்டின் எடுத்துருக்கேன், யாரும் ஆன்சரே பண்றது இல்லையா? என்ன ஆச்சு? தீபக்குமார் லல்லா, தீபக் சொன்னவங்க பூரா தப்பு. என்னடா சொல்றே அப்படின்றீங்களா? எஸ் நான் கேட்ட கொஸ்டின் என்ன? சிஓ ஆஃப் எஸ்பிஐ கேப். சரியா, எஸ்பிஐ கேப் செக்யூரிட்டிஸ்க்குன்னா கேட்கல. நான் கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இங்க இருக்கு. வர்ஷா புரந்தேர். சரியா, வர்ஷா புரந்தேர் எஸ்பிஐ கேபிட்டலோட எஸ்பிஐ கேப்ஸோட சிஇஓ வந்து வர்ஷா புரந்தேர். அதான் சொன்னேன்ல, ஸ்லைட்ல எங்கனாலும் ஆன்சர் இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் கேட்பேன், இவ்வளோ நியூஸ்ல கேட்பேன், நம்பர்ஸ் கேட்பேன், எதனால கேட்பேன்? உங்களை பழி வாங்கணும், நான் இப்பெல்லாம் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். எஸ் ஸோ ஆன்சர் வர்ஷா புரந்தேர். சரி, இன்னைக்கு என்ன இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்ப்போம். தீபக்குமார் லல்லா வந்து எம்டிஎன்சிஓ, எம்டிஎன்சிஓ. சரியா, ஸோ ரெண்டு வித்தியாசம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். ஓகே, எம்டிஎன்சிஓவாக எஸ்பிஐ கேப், எஸ்பிஐ கேப் செக்யூரிட்டிஸ்க்கு எம்டிஎன்சிஓவாக அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறார் நம்ம தீபக்குமார் லல்லா. ஓகே, அவர் வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு? நரேஷ் யாதவ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா, நரேஷ் யாதவ் ரீப்ளேஸ் பண்ணி எம்டிஎன்சிஓவாக எஸ்பிஐ கேப் செக்யூரிட்டிஸ்க்கு வந்து பொறுப்பெடுத்திருக்கிறார் நம்ம தீபக்குமார் லல்லா. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ வச்சுருந்தோம்? எஸ்பிஐயில் எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் எப்பயுமே வந்து கேப் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டீப்பாக ஒரு ரூல் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் எப்பயுமே கேப் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீப்பான ஒரு ரூல் இருக்கு எஸ்பிஐயில் மட்டும். சரியா, ஸோ அதான் உங்களுக்கான க்ளூ. நெக்ஸ்ட், ஐடிஎஃப்சி நேம்ட் அஸ் சாரி ஐடிஎஃப்சி நேம்டு டேஸ் அஸ் எம்டி. சரியா, ஸோ மொதல் கேட்ட கொஸ்டின் மாதிரி தான் இந்த கொஸ்டினும், தயவு செஞ்சு ஒழுங்கு ஆன்சர் பண்ணுங்க. சரியா, எனக்கே நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ, நம்ம சொல்லி கொடுத்தது ரீச் ஆகலையோ ப்ரோ. இன்னைக்கு தான் உங்கள் கிளாஸ் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுறேன், சூப்பராக இருக்குது கிளாஸ். நன்றி ப்ரோ, நன்றி. கார்த்திக் ராஜா, நன்றி. சரைட்டு, ஐடிஎஃப்சியோட எம்டி யார்? எஸ், ஐடிஎஃப்சியோட எம்டி மகேந்திரா ஷா. சரியா, நான் கேட்டது எம்டி தான். சரியா, மகேந்திரா ஷா. உங்களை சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறக்கா அப்படி வச்சுருந்தேன் கொஸ்டின். சரியா, ஸோ மகேந்திர ஷா தான் வந்து ஐடிஎஃப்சியோட எம்டியாக பொறுப்பெடுத்திருக்கிறார். ஸோ சிஇஓ அப்படின்னு கேட்டிருந்தா யாரு அப்படின்னா வி வைத்தியநாதன். ஓகேவா, வி வைத்தியநாதன் சிஇஓ. ஸோ எம்டி நம்ம மகேந்திர ஷா. ஓகேவா, ஐடிஎஃப்சி லிமிடெட் எம்டியா சுனில் கக்கரை ரீப்ளேஸ் பண்ணி மகேந்திர ஷா வந்து பொறுப்பெடுத்திருக்கிறார். ஸோ அதான் உங்களுக்கான நியூஸ். ஓகே, ஓகே. ஸோ இதில் என்ன குழு வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் வந்து ஒரு மகேந்திரா கார் வச்சிருந்தீங்கன்னா அதான் உங்களோட ஐடியாவே இருக்கும். இல்லை ஒரு மகேந்திரா காரை நீங்கள் எஃப்சி பார்த்து வச்சிருக்கீங்கன்னா அதான் உங்களோட ஐடியாவே இருக்கும், ஐடென்டியா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தோம். அடுத்து எம்ஓ. ஸோ என்ன சார் இதில் கொஸ்டின் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து எல்லாத்துக்கும் நான் வைக்கிறேன், பயப்படாது. சரியா, ஸோ ஒரு சில இது நியூஸாக இருக்கும், ஒரு சில இதுக்கு நியூஸ் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா, ஸோ கொஸ்டினும் நியூஸும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் கொஸ்டினும் இருக்காது, எல்லாம் நியூஸாகவும் இருக்காது. சரியா, அதுதான் இந்த கான்செப்டே. திடீர்னு கேஸும் கேட்பேன், திடீர்னு குதர்க்கம் ஏதாவது கேட்பேன். ஸோ அதுக்கெல்லாம் நீ ஆன்சர் பண்ணணும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு அதுதான் லைவ். ஓகேவா, ரெடி? இந்திய நேவி வந்து இஸ்ரோ, இந்திய நேவி சயின்ஸ் பேக்ஸ் வித் இஸ்ரோ ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் ஆன் டேட்டா ஷேரிங். டேட்டா ஷேரிங்காக இஸ்ரோவோட ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டரோட ஒரு பேக் சைன் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியன் நேவி. ஸோ அதான் நியூஸ். கிளியரா? கிளியர். நெக்ஸ்ட், இந்தியன் சயின்ஸ், இந்தியா சயின்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் அக்ரிமெண்ட் வித் கொலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சிடிஆர்ஐயோட ஹெட் குவார்டர்ஸ்க்கான ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் சிடிஆர்ஐயோட சேர்ந்து. சரியா, ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம், இந்த கிளைமேட்னாலே டிசாஸ்டர்ஸ்னாலே ஏற்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரை வந்து சரி பண்ணுறதுக்காக வச்சிருக்க அமைப்பு தான் இந்த சிடிஆர்ஐ. அதற்கான ஹெட் குவார்டர்ஸை வந்து திறக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டும் சிடிஆர்ஐயும் வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், கோத்ரேஜ் அகர்வால் சைன்ட் அக்ரிமெண்ட்ஸ் வித் அசாம் மணிப்பூர் அண்ட் டேஷ் ஃபார் பாம் ஆயில். சரியா, பாம் ஆயிலுக்காக கோத்ரேஜ் அகர்வால் வந்து அசாம் மணிப்பூர் இன்னொரு ஒரு ஸ்டேட் மூணு ஸ்டேட்டோட வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க. இன்னொரு ஸ்டேட் யாரு? இன்னொரு ஸ்டேட் யாரு? எஸ், திரிபுரா.
ஸோ அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோத்ரேஜ் ஆக்ரோவாட் வந்து மணிப்பூர், அஸ்ஸாம், திரிபுரா மூணு பேரையும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்காங்க. எதற்காக அப்படின்னா, பாமாயில் ப்ரொமோட் பண்ணுச்சு, பாமாயில் வந்து ப்ரொமோட் பண்ணணும், பாமாயில் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அங்கெல்லாம் இந்த எடிபிள் ஆயில் இனிஷியேட்டிவ்லாம் கொண்டு, பாமாயில் இனிஷியேட்டிவ்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறாங்க. சரி, அதற்காக தான் அஸ்ஸாமோடையும் திரிபுராவோடையும் மணிப்பூரோடையும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நம்ம கோத்ரேஜ் ஆக்ரோவெட்டு. சரியா? சரி, நெக்ஸ்ட். ஸோ என்ஹெச்பிசி சைன்ஸ் எம்ஓஏ வித் பெல் ஃபார். ஸோ என்ஹெச்பிசி வந்து பெல்லோட ஒரு எம்ஓஏ போட்டாங்க இப்போ ரீசெண்டாக. எதற்காக போட்டாங்கன்னு யாருக்கா தெரியுமா? ஸோ அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக தான் எம்ஓஏ போட்டாங்க. அது என்னன்றதை கரெக்டாக சொல்லணும். சரியா? அது கண்டிப்பாக நீங்கள் டைப் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் ஞாபகம் வந்துச்சுன்னா சந்தோஷம். கிகாவாட் ஸ்கேல் வெர்டிகலி இன்டெகிரேட்டட் சோலார் மேனுஃபேக்சரிங் யூனிட், இதை மேக் பண்ணி கொடுக்குறோம், செட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லி பிஹெச் பெல்லு வந்து என்ஹெச்பிசியோட ஒரு அக்ரிமெண்ட் குள்ள எம்ஓஏ குள்ள வந்திருக்காங்க. சரியா? கிளியர், கிளியர். ஸோ நெக்ஸ்ட், ஐஆர்இடிஏ அண்ட் மகாபிரத் சயின்ஸ் அண்ட் எம்ஓஏ டு ப்ரொவைட் லோன் ஃபார் கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட். அதாவது கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ஐஆர்இடிஏ வந்து மகாபிரத்தோட ஒரு எம்ஓஏ போட்டு லோன் தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஃபினான்ஷியல் சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் அவங்களுக்கான நியூஸ், அதற்கான எம்ஓஏ தான் இது. நெக்ஸ்ட், ஸோ அக்ஷய பாத்திரா ஃபவுண்டேஷன் இங்ஸ் எம்ஓஏ வித் நியூட்ரிஹப், இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மிலிட்டரி ரிசர்ச். அதாவது ஐஐஎம்ஆரோட நியூட்ரிஹப் அப்படின்ற, சாரி, ஐசிஏஆரோட நியூட்ரிஹப் அப்படின்ற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மிலிட்டரி ரிசர்ச் வந்து நம்ம அக்ஷய பாத்திரா ஃபவுண்டேஷனோட ஒரு எம்ஓஏ போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு இந்த எம்ஓஏ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ், ஸோ இந்த எம்ஓஏ எதற்கான எம்ஓஏ அப்படின்னா, சாரி, இதற்கு எம்ஓஏ எதற்கான எம்ஓஏ அதையும் மறந்துட்டேன் நான். எஸ், இந்த மில்லட் ப்ராடக்ட்ஸ், இந்த மில்லட் விஷயத்தெல்லாம் வந்து மிட் டே மீல்ஸ் வந்து எல்லாரையும் போய் ரீச் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாரையும் போய் ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எம்ஓயு போடப்பட்டிருக்கிறது. சரியா? மிட் டே மீல்ஸ் வந்து ஸ்கூல் விஷயத்துல அக்ஷய பாத்திரா ஃபவுண்டேஷன் தான் வந்து இந்த மிட் டே மீல் ஸ்கீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் வந்து மில்லட் கொண்டு எப்படி சேர்க்கலாம், ஸோ அதற்கான ரிசர்ச் எதெல்லாம் பண்ணலாம், எப்படி எல்லாம் அந்த க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த எம்ஓயு சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அடுத்து, என்எச்எல் எம்எல் IWA and RVNL signed tripartite MOU for shift development of modern multimodal logistics park to reduce the logistics cost to dash percentage. அதாவது இவங்க மூணு பேர் MOU சைன் பண்ணாங்க. ரைட், அது எல்லாருக்கும் தெரியும், மல்டிமோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்காக MOU சைன் பண்ணாங்க. லாஜிஸ்டிக் காஸ்ட்டை எத்தனை பர்சன்டேஜாக குறைக்கிறதுக்காக இந்த விஷயம் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் ஆன்சர் 14 to 10 ஆக. ஸோ ஆன்சர் என்ன? 10%. சரியா? ஆன்சர் வந்து 10%, லெஸ் தேன் 10%. அதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்னு பார்ப்போம். நேஷனல் ஹைவே லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் லிமிடெடும் இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் மூணு பேர் வந்து அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பார்க் ஒன்று கொண்டு வரணும், மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் ஒன்று கொண்டு வரணும். ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரயில்வே சப்போர்ட்டும் இருக்கணும், வாட்டர்வே சப்போர்ட்டும் இருக்கணும், ஹைவே சப்போர்ட்டும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பார்க் வந்து கொண்டு வரணும் அப்படின்றக்காக மூணு பேரும் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ டேஷ் சைன்ஸ் எம்ஓஐ ஆயுஷ் மினிஸ்ட்ரி டூ ஃபார் ஆயுஷ் கிரிட் சப்போர்ட். ஆயுஷ் கிரிட் சப்போர்ட்டுக்காக ஆயுஷ் மினிஸ்டரோட எம்ஓஐ சைன் பண்ணுவாங்க யாரு? உங்களுக்கான ஆன்சர் மைடி. மைடி மினிஸ்ட்ரி, மைடி வந்து எம்ஓஐ சைன் பண்ணி, மைடி சைன்ஸ் எம்ஓஐ வித் ஆயுஷ் மினிஸ்ட்ரி ஃபார் ஆயுஷ் கிரிட் சப்போர்ட். அதாவது ஆயுஷ் கிரிட் சப்போர்ட்டுக்காக நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் வந்து ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க. இந்த ஆயுஷ் கிரிட் ப்ராஜெக்ட்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. ஸோ ஆயுஷ், நம்ம ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் இருக்குல்ல, அந்த ஸ்கீமை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காகவும் டிஜிட்டலைசேஷனாக கொடுக்குறதுக்காகவும் தான் இந்த எம்ஓஐ போடப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த டிஜிட்டல் ஒர்க் பார்க்கறதுக்காக தான் மைடி மினிஸ்ட்ரி உள்ளே வந்திருக்காங்க. ஓகேவா? ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் சயின்ஸ் எம்ஓஏ வித் யூகே டு ஸ்டார்ட் நியூஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் மார்ஜினலைஸ் கம்யூனிட்டி. அதாவது இந்த ட்ரைப் கம்யூனிட்டிஸ் பீப்புள்ஸ்க்குலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யூகேவும் ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்டும் வந்து ஒரு எம்ஓஏ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜார்க்கண்டில் இருக்கவங்க யாராவது ட்ரைப் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஒன் இயர் மாஸ்டர் டிகிரி வந்து யூகேயில் போய் பண்ணுறதுக்கான ஃபுல் ஸ்காலர்ஷிப் வந்து இவங்க நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யூகேயில். ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்டும் யூகேவும் சேர்ந்து எம்ஓஏ சைன் பண்ணி, ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் நேம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரங் கோம்கே ஜெய்பால் சிங் முண்டா. சரியா? மரங் கோம்கே ஜெய்பால் சிங் முண்டா. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ சிஐஇங்ஸ் எம்ஓஏ வித் நாகாலாந்து கவர்மெண்ட் டூ அன்லீஷ் என்டர்பிரினர் டேலண்ட்ஸ் அட் டேஷ் கான்க்ளேவ். ஸோ எந்த கான்க்ளேவில் இந்த எம்ஓஐ சைன் பண்ணப்பட்டது? க்வெஸ்சன் புரிஞ்சா? ஸோ எந்த கான்க்ளேவில் சைன் பண்ணப்பட்டது? ஸோ உங்களுக்கான ஆன்சர் நாகாலாந்து சிஎஸ்ஆர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ். இங்கே இருக்க ஆன்சர் நாகாலாந்து சிஎஸ்ஆர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் 2022. அதுதான் வந்து இந்த எம்ஓஐ சைன் பண்ணப்பட்டது. என்ன மேட்டர் அப்படின்றத சொல்கிறேன். கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸும் நாகாலாந்து கவர்மெண்ட்டும் வந்து என்டர்பிரினர் டேலண்ட்ஸை டெவலப் பண்ணணும். ஸோ அவங்களுக்கான கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் கொடுக்குறதுலேருந்து, ஸோ அவங்களுக்கான நிறைய ஸ்டார்ட் அப்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து, இன்குபேட்டர்ஸ் கொடுக்குறதுலேருந்து, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், புது புது இனோவேஷன் செல்ஸ் கொண்டு வரதுக்காக, இந்த மாதிரி விஷயத்துக்காக தான்
இந்த MOI சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகேவா? ஓகே, கிளியர், கிளியர். ஸோ நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட், ONGC இங்க்ஸ் அக்ரிமெண்ட் வித் டேஷ் ஃபார் டீப் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் இந்தியா. ONGC வந்து டீப் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக யாரோட MOI சைன் பண்ணாங்க? ஈஸி, எக்ஸான் மொபைல். சரியா, எக்ஸான் மொபைல் அப்படின்ற பெட்ரோல் கம்பெனியோட தான் இந்த MOI சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ONGC சரியா, ONGC டீப் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக எக்ஸான் மொபைலோட இந்த MOI சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MOI எங்கெங்க பண்ண போறாங்க, எங்கெங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க அப்படின்னா, இந்தியாவோட ஈஸ்டர்ன் கோஸ்ட்லையும் வெஸ்டர்ன் கோஸ்ட்லையும் வந்து பண்ண போறாங்க. ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்ட் வந்து கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி வந்து ஈஸ்டர்ன் ஆஃப் ஷோரை பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க. கட்ச் மும்பை ரீஜனையும், கட்ச் மும்பை ரீஜனை வந்து வெஸ்டர்ன் ஷோர் ஷோர் ஆஃப்க்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா, செலக்ட் பண்ணியிருக்காங்க. கிளியர், கிளியர். ஏர்போர்ட் அத்தாரிட்டி அண்ட் ஸ்வீடன் அக்ரிமெண்ட் வித் ஃபெசிலிட்டேட் ஸ்மார்ட் சஸ்டைனபிள் ஏவியேஷன் டெக்னாலஜி. அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எல்எஃப்ஏ ஏர் நேவிகேஷன் சர்வீஸும் வந்து எம்ஓஐ போட்டிருக்காங்க. இதற்காக ஏவியேஷன் டெக்னாலஜி நிறைய ஷேர் பண்ணிக்கணும், ரெண்டு பேரும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றக்காக இந்த எம்ஓஐ போடப்பட்டிருக்கிறது. ஸோ கொலாபரேஷன் சென்டர் டு கொலாபரேட் வித் அருணாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் டு டெவலப் டிஸ்ட்ரிக்ட் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல். அதாவது டிஸ்ட்ரிக் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை யாரோட கொலாபரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதற்கு ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து எல்லா பர்ஃபார்ம் எப்படி இப்படிலாம் அந்த டிஸ்ட்ரிக் இருக்கு, ஸோ மந்த்லி பேஸில் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஸோ என்ன ஸ்கீம்ஸ்லாம் நடக்குது, என்னென்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்காக இந்த டிஸ்ட்ரிக் குட் கவர்னன்ஸ் போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க அருணாச்சல் பிரதேஷ். ரைட்டா, ரைட். பியூ ஃபினான்ஷியல் லான்ஸ் கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு ரூபே கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டு வித் இந்தியன் ஆர்மி. அந்த கார்டுக்கு ஒரு பேர் வச்சுதான், அந்த கார்டோட பேர் என்ன? எஸ், உங்களுக்கு ஆன்சர் எங்க இருக்கு? யோதா, யோதா கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு. ஸோ இதுதான் கார்டோட நேம். கரெக்டா? கரெக்ட். ஸோ பிஓபி ஃபினான்ஷியல் வந்து இந்தியன் ஆர்மிஸ்க்காகவே, இந்தியன் ஆர்மி பர்சனல்ஸ்க்காகவே ஒரு பர்சனலைஸ் கிரெடிட் கார்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரூபே கிரெடிட் கார்டு அது. ஸோ அந்த கார்டோட பேர் தான் யோதா. ஸோ இது வந்து இந்தியன் ஆர்மி பர்சனல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கார்டாக தான் இதை கொடுக்குறாங்க. லைஃப் டைம் ஃப்ரீ அவங்க வந்து இந்த ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிரெடிட் கார்டை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், கிரெடிட் பி டேஷ் பேமெண்ட்ஸ், கிரெடிட் பி டேஷ் பேமெண்ட்ஸ் ஆஃபர்ஸ் ஆப்ஷன் டு கன்வெர்ட் ஆன்லைன் பர்ச்சேஸ் இன்டு இஎம்ஐ. ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக கிரெடிட் பி வந்து யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க? சிறப்பு கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸோட. ஸோ கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸோட தான் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் பி கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸ் ஆஃபர் ஆப்ஷன் டு கன்வெர்ட் ஆன்லைன் பர்ச்சேஸ் இன்டு இஎம்ஐ. அதாவது கிரெடிட் பி வந்து கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸோட பார்ட்னர்ஷிப் வச்சு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதால செக் அவுட் டைமில் வந்து இஎம்ஐ ஆனால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் கிரெடிட் பி கஸ்டமர்ஸ் வந்து, ஸோ நைக்கா, ஈஸ்மை ட்ரிப்பு, லீவ் ஸ்பேஸ், கோனாய்ஸ், வேக் ஃபிட்டு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இஎம்ஐ நார்மல் பேமெண்ட் வந்து இஎம்ஐ பேமெண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எடல் ஜெனரல் இன்சூரன்ஸ் பார்ட்னர் ஹெல்த் மினிஸ்ட்ரி டு கிவ் ஹெல்த் ஐடிஸ் வித் யூனிக் டேஷ் நம்பர். அந்த யூனிக் ஹெல்த் ஐடி நம்பர் சொல்லணும் பார்த்தீங்களா, ஏபிஹெச்ஏ நம்பர். எத்தனை நம்பர் இருக்கும்? எஸ், உங்களுக்கு ஆன்சர் 14 டிஜிட். ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்னா, எடல் ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. இதற்காக டிஜிட்டல் ஹெல்த் ஐடிஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், ரெடி பண்ணணும். ஸோ அது பேர் என்ன வச்சுக்காங்க, ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 14 டிஜிட் நம்பர் வச்சு, ஸோ அது மூலமாக எல்லாருக்கும் அவங்களோட ஹெல்த் காசு டிஜிட்டலாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வர போகிறாங்க நம்ம எடல் ஜெனரல் இன்சூரன்ஸ் ஹெல்த் மினிஸ்ட்ரியோட சேர்ந்து. ரெயில்டெல் கிளவுட் எக்ஸ்டெல் பார்ட்னர்ஸ் டு லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூட்ரல் ஷேர்ட் சொல்யூஷன். அதாவது நம்ம ரெயில்டெல்லும் கிளவுட் எக்ஸ்டெல்லும் பார்ட்னர்ஷிப் வச்சு இந்தியா இந்தியன் ரயில்வேஸில் வந்து ஒரு புதுசாக ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்தாங்க. அது என்ன சொல்யூஷன்? ஆன்சர், ரேன் சொல்யூஷன், ரேடியோ ஆக்சஸ் நெட்ஒர்க் சொல்யூஷனாக தான் கொண்டு வந்தாங்க. ரெயில்டெல்லும் கிளவுட் எக்ஸ்டெல் அப்படின்ற நம்ம இந்த நெட்ஒர்க் சர்வீஸ் கம்பெனியையும் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சு, ஸோ ரேடியோ ஆக்சஸ் நெட்ஒர்க் சொல்யூஷன் வந்து கன்ஜஸ்டட் லொக்கேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா, ரைட்டு. நெக்ஸ்ட், ஸோ சமிட் NMTB கண்டக்ட்ஸ் 9th கவர்னிங் பாடி மீட்டிங் புருஷோத்தம பேரில் லான்ச் டேஷ் ஆப். 9th கவர்னிங் பாடி மீட்டிங்கில் வந்து நம்ம NMTB NTFBயோட மீட்டிங்கில் வந்து புருஷோத்தம பேரில் வந்து எதெல்லாம் எந்த ஆப் வந்து லான்ச் பண்ணி வச்சாரு? உங்களுக்கு ஆன்சர், அக்வா பஜார். ரைட்டா, நேஷனல் ஃபிஷரி டெவலப்மெண்ட் போர்டோட 9th கவர்னர் மீட்டிங் வந்து டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ அங்கே வந்து இந்த அக்வா பஜார் அப்படின்ற ஆப் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காரு. இது என்ன மாதிரி ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் ஃபீச்சர் கொண்ட ஒரு ஆப் தான் இந்த ஆப். சரியா? எஸ். நெக்ஸ்ட், ஸோ 10th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் உமன் போலீஸ் டு பிகின் இன் சிம்லா பை. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறா? எஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் MHA தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 10th ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் உமன் போலீஸ் மீட்டிங் வந்து சிம்லாவில் நடந்திருக்கு, ஹிமாச்சல் பிரதேஷில் கண்டக்ட் பண்ணுவாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ இதில் வந்து ஓவராலாக வந்து 200 மேலே உமன் போலீஸ் ஆஃபீஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து கலந்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் டு லீவ் ஃபார் டேஷ் டு அட்டன் SEO மீட்டிங். SEO மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. நம்ம ராஜ்நாத் சிங் எங்கே போனார்? எஸ், ராஜ்நாத் சிங் வந்து டாஷ்சன் போனார், உஸ்பெகிஸ்தான் டாஷ்சன் போனார். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் டு லீவ் ஃபார் டாஷ்சன் டு அட்டன் SEO மீட்டிங். அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் நடத்தின டிஃபென்ஸ் மினிஸ்டர் கான்க்ளேவ் அட்டன் பண்ணுறதுக்காக 3 நாள் விசிட்டாக டாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தானுக்கு போயிருக்காரு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர். ரைட்டா, ரைட்டு. நெக்ஸ்ட், வாட் எடிஷன் ஆஃப் இந்தியாஸ் கிளீன் ஏர் சமிட் பிகின்ஸ் இன் பெங்களூர். இப்போ ரீசெண்டாக பெங்களூர் நடத்த தொடங்கியிருக்க இந்தியாஸ் கிளீன் ஏர் சமிட் வந்து எத்தனாவது எடிஷன்? உங்களுக்கு ஆன்சர்,
ஃபோர்த் எடிஷன் ஆஃப் இந்தியாஸ் கிளீன் ஏர் சமிட் பிகின்ஸ் இன் பெங்களூரு. அதாவது பெங்களூர்ல ஃபோர்த் எடிஷன் தான் வந்து நடக்குது. என்ன எடிஷன், எந்த மீட்டிங்கோடது, இந்தியாஸ் கிளீன் ஏர் சமிட்டோட ஃபோர்த் எடிஷன் பெங்களூர்ல நடக்குது. ஸோ இதை நடத்துறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்ஸ் சி ஸ்டெப்ஸோட கேப்ஸும் கேப்ஸ் தான் வந்து இதை கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நாலு நாள் ஈவென்ட்டு. ஸோ இது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி எப்படிலாம் அந்த ஏர் பொல்யூஷன் குறைக்கணும், ஸோ எப்படி எப்படிலாம் அதை சரி பண்ணணும், ஸோ கிளைமேட் சேஞ்ச்லாம் எப்படி எப்படிலாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மீட்டிங் நடத்துறாங்க. ஸோ டாக்டர் ஜெய்சங்கர் கோச் ஆட் 8 பிரேசில் ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங் இன். ஸோ இந்த மீட்டிங் எங்கே நடந்துச்சு, இந்தியா பிரேசில் ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங் 8th எடிஷன் எங்கே நடந்துச்சு. ஸோ நம்ம ஜெய்சங்கர் போய் அட்டன் பண்ணாரு. ஸோ எங்கே நடந்துச்சு, பிரேசிலால் நடந்துச்சு. பிரேசிலோட கேபிட்டல் பிரேசிலால் தான் வந்து இந்த மீட்டிங் நடந்தது, சரியா? ஸோ என்ன மீட்டிங், டாக்டர் ஜெய்சங்கர் கோச் ஆட் 8th இந்தியா பிரேசில் ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங் வந்து பிரேசிலால் நடந்துச்சு. ஸோ இது எனக்கான மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான இந்தியா பிரேசிலான ஒரு பார்ட்னர்ஷிப்க்கும் ஒரு கொலாபரேஷனுக்கான டிஸ்கஷன் மீட்டிங் தான் இந்த மீட்டிங். 20th எடிஷன் ஆஃப் பயோ ஏசியா 2023 ஷெட்யூல்ட் இன் பிப்ரவரி 24-26, அதாவது பிப்ரவரி 2023 24-26 வரையும் பயோ ஏசியா மீட்டிங் வந்து ஹைதராபாத்தில் நடத்த போகிறாங்க. ஹோஸ்ட் பண்ணுறது தெலுங்கானா, ரைட்டா? இந்த வருஷத்துக்கான தீம் என்ன, அட்வான்சிங் ஃபார் ஒன் ஷேப்பிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டு ஹியூமனைஸ்டு ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தீமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளியரா? கிளியர். ஸோ ஹவு மெனி எம்ஓஸ் ஆன் கோஆப்ரேஷன் காட் சைன்ட் இன் தேர்ட் இந்தியா மொரிஷியஸ் ஜாயின்ட் கமிட்டி மீட்டிங், அதாவது எத்தனை எம்ஓஸ் சைன் பண்ணாங்க இந்தியா மொரிஷியஸ் ஜாயின்ட் கமிஷன் தேர்ட் மீட்டிங்ல, எத்தனை எம்ஓஸ் சைன் பண்ணப்பட்டது, ரெண்டு. டூ எம்ஓஸ் ஆன் கோஆப்ரேஷன் இந்தியா மொரிஷியஸ் ஜாயின்ட் கமிஷன் மீட்டிங் நடந்திருக்கு, மூணு எடிஷன், அதில் ரெண்டு எம்ஓஸ் சைன் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு கோஆப்ரேஷன் எம்ஓஇ தான் அந்த எம்ஓயு, ஓகேவா? அடுத்த டிஃபன்ஸ், இந்திய நேவி ஷிப் டு செயில் டு இந்திய நேவி ஷிப் ஆன் செயில் டு செலிபிரேட் 75th இண்டிபெண்டன்ஸ் டே இன் 6 காண்டினென்ட். அது கிட்டத்தட்ட 6 காண்டினென்ட்ல வந்து நம்ம இந்திய நேவி ஷிப்ஸ் வார்ஷிப்ஸ் வந்து போய் ரீச் ஆயிருக்கு. எதற்காக அப்படின்னா, 75th இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக, ரைட்டா? ஸோ எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டியாகோ யூஎஸ் பிரேசில் மஸ்கட்டு லண்டன் சிங்கப்பூர் அண்ட் பெர்த். ஸோ இந்த 4 இடத்துல தான், 6 இடத்துல தான் வந்து ஷிப்ஸ் வந்து போய் செலிப்ரேட் பண்ண போயிருக்காங்க. காம்போசிட் இண்டோர் ஷூட்டிங் ரேஞ்ச் ஓப்பன் இன் ஓப்பன் அட் ஐஎன்எஸ் கர்ணா இன் ஐஎன்எஸ் கர்ணால இந்த காம்போசிட் இண்டோர் ஷூட்டிங் ரேஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ அது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஐஎன்எஸ் கர்ணா எங்கே இருக்கு, வைசாக், சரியா? பெமிலி வைசாக்ல இருக்கு. ஸோ ஐஎன்எஸ் கர்ணாவோட ஐஎன்எஸ் கர்ணா வந்து காம்போசிட் இண்டோர் ஷூட்டிங் ரேஞ்சை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட், ஸோ டிஆர்டிஓ அண்ட் இந்தியன் நேவி டெஸ்ட் இண்டிஜினியஸ் டிஎல்எஸ்ஆர்எஸ்ஏஎம் மிசைல். டிஆர்டிஓவும் இந்திய நேவியும் சேர்ந்து வெர்டிக்கல் லான்ச் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதோட ரேஞ்ச் 40-50 கிலோமீட்டர். எங்க டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க, சந்திப்பூர் கோஸ்ட் ஒடிசாவில் டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்துருக்காங்க, ஓகேவா? மகிழ்ச்சி. நெக்ஸ்ட், டிஆர்டிஓ சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் பினாக்கா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ராக்கெட் இன் போக்ரான். அதோட ரேஞ்ச் என்ன, அப் டு 75 கிலோமீட்டர்ஸ், சரியா? 75 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச். ஸோ நியூஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, டிஆர்டிஓ வந்து பினாக்கா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ராக்கெட்டை வந்து பொக்ரானில் டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரேஞ்சு 75 கிலோமீட்டர்ஸ், அப் டு 75 கிலோமீட்டர்ஸ், ரைட்டா? ரைட்டு. ஸோ இந்திய நேவி இஸ் ஃபர்ஸ்ட் அவர் ஃபுல்லி இண்டிஜினியஸ் AK-630 கன் ஆமோ டெவலப்டு பை அந்த கன் ஆமோ AK-630 வந்து டெவலப் பண்ணவங்க யாரு, எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட், ரைட்டா? இதாருக்கு பாருங்க ஆன்சர் இங்கே இருக்கு. ஸோ எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் தான் வந்து இதை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்திய நேவிக்கு. ஸோ AK-630 கன்ஸ் வந்து வார்ஷிப்ல ஃபிட் பண்ற மாதிரி கன்னு. ஸோ அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, இண்டிஜினியஸா ரெடி பண்ண கன் இது, ரைட்டா? அவார்ட்ஸ், ஃபார்மர் ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல் வின்ஸ் யுனெஸ்கோ பீஸ் பிரைஸ் 2022. அதாவது ஏஞ்சலா மெர்க்கல் வந்து யுனெஸ்கோட பீஸ் பிரைஸ் 2022 வாங்கியிருக்காங்க. எதற்காக பார்த்தீங்கன்னா, ரெஃப்யூஜிஸை வெல்கம் பண்ணதுக்காக 2015. ஸோ இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸை வந்து எங்களோட நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பார்டர்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்து, நீங்கள் வீ கேன் டூ திஸ் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணி எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க ரெஃப்யூஜிஸ்லாம் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்காக உங்களுக்கு பீஸ் பிரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜெர்மன் சான்சலர், ஃபார்மர் ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கலுக்கு. லிபர்டி மெடல் 2022 அவார்ட் டு உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலென்ஸ்கி. அதாவது வொலாடிமிர் ஜெலென்ஸ்கிக்கு வந்து லிபர்ட்டி மெடலை கொடுத்துருக்காங்க நம்ம யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ இந்த மெடல் வந்து எதற்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்டுக்காக சாரி அவங்களோட கண்ட்ரிக்காக அவங்க நிறையா ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த லிபர்ட்டியை பாதுகாக்கணும் அப்படின்றக்காக ஃபேஸ் பண்ணுவாங்களே, ஸோ அதற்காக இந்த அவார்டு கொடுக்கப்படும். யூஎஸ் இந்த அவார்டை கொடுக்குறாங்க. ஸோ அந்த அவார்டு 1982 கொடுக்குறாங்க. இந்த வருஷத்துக்கு அவார்டு வாங்கியிருக்கிறது யார் அப்படின்னு நம்ம உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலென்ஸ்கி, வொலாடிமிர் ஜெலென்ஸ்கி தான் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட், ஸோ யூஇஎஃப்ஏ 2022 அவார்ட்ஸ், 2021-2022 அவார்ட்ஸ், டேஷ் பேக்ஸ் உமன் பிளேயர் ஆஃப் த இயர், உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கினது யார், கொஸ்டின் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், சரியா? உமன் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கினது யார், யாரு உங்களுக்கான ஆன்சர் எங்கே இருக்கு, அலெக்சியா புட்டாலஸ், சரியா? ஸோ இதுதான் அவங்களுக்கான ஆன்சர். கிளியர், கிளியர். ஸோ யூஏஎஃப்ஏ வந்து இந்த வருஷத்துக்கான அவார்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அவார்டில் வந்து பெஸ்ட் பிளேயர் பெஸ்ட் கோச்சுக்கான அவார்டு கொடுப்பாங்க. ஸோ பெஸ்ட் மேல் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரீம் பெனென்சா பென்சேமா அப்படின்னு ரியல் மேட்ரிட்டோட பிளேயர். ஸோ அவரோட கோச்சான கார்லோ அன்செலோட்டி அவர் தான் வந்து கோச் பெஸ்ட் கோச்சுக்கான அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரி
நம்ம சரீனா விக்மேன், சரீனா விக்மேன் இங்கிலாண்டோட கோச் ஆனா, அவங்க வந்து உமன் கோச் ஆஃப் த இயர், ஸோ உமன் பிளேயர் ஆஃப் த இயர் யார் வாங்கினாங்க, பார்சிலோனா வச்சு அலெக்சியா புட்டாலஸ் வாங்கியிருக்காங்க, ரைட்டா? சபா யாருப்பா போன் அடிச்சுட்டே இருக்கீங்க, ரைட்? நெக்ஸ்ட், ஸோ எக்ஸைஸ், இந்தியா சாரி த யூஎஸ் அண்ட் சவுத் கொரியா ஆர் ஸ்டேஜிங் தியர் பிகெஸ்ட் மிலிட்ரி டீல்ஸ். ஸோ ஒரு மிலிட்ரி டீல் பண்ணாங்க யூஎஸும் சவுத் கொரியாவும் சேர்ந்து. ஸோ அந்த மிலிட்ரி டீலோட பேர் என்ன? உல்ச்சி ஃப்ரீடம் ஷீல். ஸோ இதுதான் அந்த மிலிட்ரி டீலோட நேம், கரெக்டா? உல்ச்சி ஃப்ரீடம் ஷீல் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் தான் வந்து யூஎஸும் சவுத் கொரியாவும் சேர்ந்து பண்ணுறாங்க. நார்த் கொரியாக்கான ஆங்கிரி ரெஸ்பான்ஸாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த எக்ஸசைஸை பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ ரிப்போர்ட், போர்ட்டுகள் பிகாஸ் ஃபாஸ்டஸ்ட் ஏஜிங் கண்ட்ரி இன் யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியன்லேயே வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஏஜிங் கண்ட்ரியாக நம்ம போர்ட்டுகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட போர் டேட்டா அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் கம்பெனி வந்து போர்ட்டுகளில் இருக்காங்க, அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, கிளியர், கிளியர். ஸோ இதில் என்ன ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க, ரேஷியோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 182 எல்டர்ஸ் இஸ் டு 100 யங்ஸ், சரியா? 182:100 அப்படின்னு சொல்லி ரேஷியோவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட், ஸோ எஸ்பிஐ டாப் இன் மார்க்கெட் ஷேர் ஆஃப் டெபிட் கார்ட்ஸ், ஹூ டாப் இன் கிரெடிட் கார்ட்ஸ். எஸ்பிஐ வந்து மார்க்கெட் ஷேர் இருக்கு, டெபிட் கார்டு மார்க்கெட் ஷேர்ல வந்து ஹை லெவல் டாப்ல இருக்காங்க. கிரெடிட் கார்டில் யார் டாப்ல இருக்கா? எஸ் ஹெச்டிஎஃப்சி டாப்ல இருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை சாரி இந்த ரிப்போர்ட் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஜிஎல் ஆப்ஸ் வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா வந்து எஸ்பிஐ தான் வந்து இருக்கிறதுலே வந்து 30% மார்க்கெட்டை கவர் பண்ணி டெபிட் கார்டு மார்க்கெட்ஸ் வந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டு மார்க்கெட்ல ஹெச்டிஎஃப்சி இருக்காங்க, சரியா? எஸ் ஸோ இது உங்களை தொடர்ந்து டெபிட் கார்டு மார்க்கெட்ல பேங்க் ஆஃப் பரோடா ரெண்டாவது பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு மார்க்கெட்ல ஹெச்டிஎஃப்சி வந்து எஸ்பிஐ ரெண்டாவது பொசிஷன்ல இருக்காங்க, சரியா? சரி, கவர்மெண்ட் பிளான் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் டு இன்க்ரீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் கிரியேட் மோர் ஜாப்ஸ். அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 trillion எக்கானமி வந்து டார்கெட் வந்து அங்கே 2030 ரீச் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதற்காக காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேங்கிங். ஸோ சென்ட்ரல் பேங்க் இன்ஸ் பேக்ட் வித் ப்ரோட்டியம் ஃபினான்ஸ் இன்கிரெட் ஃபினான்ஸ் டு ஆஃபர் லோன்ஸ். இன்கிரெட் ஃபினான்ஸோடையும் ப்ரோட்டியம் ஃபினான்ஸோடையும் ஒரு பேக்ட போட்டுருக்காங்க சென்ட்ரல் பேங்க். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ பாரோஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்க ஆஃபர் லோன் ஆஃபர் பண்ணுறதுக்காக, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட், ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓப்பன் ஃபர்ஸ்ட் ஆல் உமன் பிரான்ச் இன் நார்த் கேரளா. கேரளாவில் வந்து ஆல் உமன் பிரான்ச்சாக ஒரு பிரான்ச்சை வந்து நம்ம கோழிக்கோடில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க். முத்தூட் ஃபினான்ஸ் லான்ச்சஸ் மில்லிகிராம் கோல்ட் பாயிண்ட் ப்ரோக்ராம் ஃபார் கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ்க்கு வந்து மில்லிகிராம் கோல்ட் பாயிண்ட் கோல்ட் மில்லிகிராம் ரிவார்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ இதில் வந்து அவங்க 10 milligram வந்து கோல்டு வந்து அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க, ரெஃபரல் பண்ணாங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக அவங்களோட சேல்ஸும் அவங்களுக்கான வாக்கின்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றக்காக இந்த விஷயத்தை பண்ணுறாங்க முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ நெக்ஸ்ட், டாடா நியூ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்ட்னர்ஸ் டு லான்ச் 2 கோபரான கிரெடிட் கார்டு வேரியன்ட். அந்த வேரியன்ட் நேம்ஸ் என்ன? ஸோ ஒன்று ப்ளஸ், ஒன்று இன்ஃபினிட்டி, கரெக்டா? எஸ், டாடா நியூ ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு, டாடா நியூ இன்ஃபினிட்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு. ஸோ ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஸோ டாடா நியூ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு கோபரான கிரெடிட் கார்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ரெண்டு வேரியன்டான கிரெடிட் கார்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதான் நியூஸ். நெக்ஸ்ட், ஸோ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிரைசஸ் ஆர்பிஐ டிசிஷன் டு ஈஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது ஆர்பிஐ வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் போட்டிருந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. சரி, 2021 ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ரிசோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லை, ஸோ அதில் நீங்கள் நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க நம்ம ஆர்பிஐ. ஆல் திங்ஸ் இவி ஹெச்டிஎஃப்சி லான்சஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இவி எக்கோசிஸ்டம். அது ஹெச்டிஎஃப்சி எர்கோ வந்து இந்திய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான ஒரு எக்கோசிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரே சொல்யூஷன் போர்ட்டலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஹெச்டிஎஃப்சி எர்கோ. அதோட பேர் ஆல் திங்ஸ் இவி அப்படின்ற போர்ட்டலை தான் கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்திருக்காங்க? ஹெச்டிஎஃப்சி எர்கோ கொண்டு வந்திருக்காங்க, கிளியரா? கிளியர். ஸோ நெக்ஸ்ட், டேஷ் லான்சஸ் ப்ரீ குவாலிஃபைட் கிரெடிட் கார்டு அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அகைன்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்காக ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியும் ஒரு ப்ரீ குவாலிஃபைட் கிரெடிட் கார்டும் கொடுக்குறது எந்த பேங்க் இப்போ ரீசெண்டா? எஸ் டிஎன்பி லான்சஸ் ப்ரீ குவாலிஃபைட் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அகைன்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியும் ஒரு ப்ரீ குவாலிஃபைட் கிரெடிட் கார்டும் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் நேஷனல் பேங்க் சொல்லியிருக்காங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஏ புக் டைட்டில் நேதாஜி பை கிஷா கிருஷ்ணபோஸ். கிருஷ்ணபோஸ் வந்து நேதாஜி அப்படின்னு சொல்லி புக் எழுதியிருக்காரு, அந்த புக்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க நம்ம சுமந்திரா போஸ். ஸோ இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுவாங்க பேன் மேக்மில்லன் தான் வந்து பேன் மேக்மில்லன் இந்தியா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ரைட்டு. ஸோ இன்டர்நேஷனல், ஜெய்சங்கர் அன்வீல்ஸ் பஸ்ட் ஆஃப் மகாத்மா காந்தி இன் பராகே. பராக்ல வந்து மகாத்மா காந்தியோட சிலையை வந்து திறந்து வச்சிருக்காரு நம்ம ஜெய்சங்கர், ஓகேவா? ஸ்காட்லாண்ட் நேஷனல் மியூசியம் டிசைட் டு ரிட்டர்ன் 7 ஆன்டிக்விட்ஸ் ஆர்டிஃபேக்ட் பேக் டு இந்தியா. இந்தியாவுக்கு சம்பந்தமான ஒரு 7 ஆன்டிக்விட்ஸ் ஆர்டிஃபேக்ட்ஸை வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாண்ட்ல இருக்க கிளாஸ்கோ மியூசியம்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க, சரியா? ஸோ அதுல வந்து ஹிந்து டெம்பிள் ஸ்டோன் டோர் ஜாம் வந்து ஹிந்து உத்தரப்பிரதேசம் வந்து எடுத்துட்டு போனது, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெர்ஷியன் ஸ்வாட் இந்தோ பெர்ஷியன் ஸ்வாட் ஒன்று இருக்கு. ஸோ 14th century சேர்ந்தது, இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
யுனெஸ்கோஸ் இன்டாஞ்சிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட், இந்தியா நாமினேட்டட் கர்பா, இந்தியாவோட கர்பான்ஸ் வந்து யுனெஸ்கோவோட இன்டாஞ்சிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க 2022. சோ இதுக்கு முன்னாடி வந்து மொத்தம் 14 இருந்துச்சு, அதுல போன வருஷம் ஆட் பண்ணப்பட்டது துர்கா பூஜா. சோ ஓவராலா 14 விஷயம் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு இன்டாஞ்சிபிள் ஹெரிட்டேஜ் அசட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல, கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல யுனெஸ்கோல ஆட் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்தியா ஈரான் சயின்ஸ் பைலாட்ரல் சீ ஃபாரஸ்ட் பேக்ட் அமித் சபர் போர்ட் டாக்ஸ், அதாவது இந்தியாவும் ஈரானும் வந்து சீ ஃபாரஸ்ட்கான ஒரு பேக்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் சிம்பிள். சீ ஃபாரஸ் வந்து எப்பனாலும் வந்து போய்க்கலாம், அன்லிமிடெட் வாயேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக, இந்தியாவுக்கு இருந்தாலும் போய்க்கலாம் அப்படின்றக்காக இந்த எம்ஓஐ சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. சரியா? எஸ். சோ நேஷனல் யூனியன் மினிஸ்டர் டாஸ் லான்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் டெவலப்டு ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பஸ் இன் புனே. புனேல ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பஸ்ஸை முதல் முதல்ல லான்ச் பண்ணி வச்ச யூனியன் மினிஸ்டர் யாரு? பஸ் ரோடு டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ இந்த ஆங்கில யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பாக தான் சொல்லுவீங்க நிதின் கட்கரி. பட் நிதின் கட்கரி கிடையாது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிதேந்திர சிங். யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் இனாகிரேட்டர்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் டெவலப்மெண்ட் ஹைட்ரஜன் செல் ஃபியூல் அண்ட் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பஸ் இன் புனே. புனேல இருக்க புனேல வந்து கேபிஐடி அண்ட் சிஎஸ்ஆர் சேர்ந்து டெவலப் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் செல் பஸ்ஸை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு, இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஜிதேந்திர சிங். NSDC launches second phase of Gramin Udyami project for tribal youth. Tribal youth காக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாங்க. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா கிராமி உத்யாமி ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து NSDC வந்து சேவா பாரதியோடையும் யுவா விகாஸ் சொசைட்டியோடையும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. ஸோ இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மக்கள். ஸோ இது வந்து இந்த ட்ரைபல் யூத்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கான மல்டி ஸ்கில்லிங் ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். சரியா? மல்டி ஸ்கில் டெவலப் பண்ணி விடுறதுக்கான ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். கிளியரா? கிளியர். ஸோ நேஷனல் ஆக்ஷன் ஃபார் டேஸ் சானிடேஷன் எக்கோ சிஸ்டம் ஸ்கீம். ஸோ அந்த எம்முக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன, எம்ஏக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன இருந்துச்சு எம்முக்கு? நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானிசம் சானிடேஷன் எக்கோ சிஸ்டம், அதுதான் வந்து நேஷனல் ஆக்ஷன் நமஸ்தே ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து நம்ம சோசியலைசேஷன் என்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரியும் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கான டிக்னிட்டியும் சேஃப்டியும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. காமர்ஸ் மினிஸ்ட்ரி பியூஸ் கோயல் அன்வீல்ஸ் டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் கிஃப்ட் கேட்லாக், அதாவது ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் கிஃப்ட் கேட்லாக வந்து கிஃப்ட் கேட்லாக் வந்து டிஜிட்டல் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு நம்ம காமர்ஸ் மினிஸ்ட்ரி பியூஸ் கோயல். சரியா? ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் ப்ராஜெக்டை வந்து அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டான ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிஃப்ட் கேட்லாக வந்து அடுத்த மினிஸ்ட்ரிஸ் ஏதோ ஒரு மினிஸ்ட்ரிஸ் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணுறீங்க கிஃப்ட்டாக கொடுக்குறீங்கன்னா இந்த கேட்லாக் நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லி டிஜிட்டல் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு நம்ம காமர்ஸ் மினிஸ்ட்ரி பியூஸ் கோயல். HPCL கமெண்ட்ஸ் இந்தியா, சாரி HPCL கமெண்ட்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் கவுடங் டூ கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் ப்ராஜெக்ட் அண்டர் சென்ட்ரஸ் கோபதன் ஸ்கீம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட கோபதன் ஸ்கீம் 2012 கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் வந்து அவங்களோட முதல் கவுடங் டூ கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பிளான்ட்டை வந்து ஜலோர் ராஜஸ்தானில் கொண்டு வந்திருக்காங்க. அதான் அவங்களுக்கான நியூஸ். நெக்ஸ்ட் சென்ட்ரல் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஒன் நேஷன் ஒன் ஃபர்டிலைசர் பிளான் அண்டர் டேஷ் பிராண்ட். எந்த பிராண்டு கீழே அந்த ஒன் நேஷன் ஒன் ஃபர்டிலைசர் பிளானை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்? பாரத் பிராண்ட். ரைட்டா? சென்ட்ரல் இம்ப்ளிமெண்ட் ஒன் நேஷன் ஒன் ஃபில்டர் ஒன் ஃபர்டிலைசர் பிளான் அண்டர் பாரத் பிராண்ட். அது பாரத் பிராண்ட் சொல்லி ஒரு நேம் கீழே வந்து நம்ம இந்த கெமிக்கல் மினிஸ்டர் வந்து ஒன் நேஷன் ஒன் ஃபர்டிலைசர் பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. சரியா? ஸோ இதில் வந்து நீங்கள் இனிமேல் வந்து பாரத் பாரத்னு எல்லாத்தையும் முன்னாடி போட்டுக்கணும் அப்படித்தான். சரியா? பாரத் டிஏபி, பாரத் எம்ஓபி, பாரத் என்பிகே அப்படின்னு சொல்லி முன்னாடி போட்டுக்கணும். அருணா தாகூர் லான்சஸ் அசாதி குவெஸ்ட் ஆன்லைன் கேம்ஸ். அசாதி குவெஸ்ட்கான அசாதி குவெஸ்ட் சொல்லி ஒரு ஆன்லைன் கேம் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு நம்ம யூனியன் ஏஜ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர். ரைட்டா? யாரோட சேர்ந்து? ஜிங்கா இந்தியா அப்படின்ற கம்பெனியோட சேர்ந்து தான் வந்து இந்த கேம் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அசிதா அசாதி குவெஸ்ட் அப்படின்ற கேமு. பிஎம் டூ பெடஸ்ட்ரியன் ஒன்லி அட்டல் பிரிட்ஜ் ஆன் சபர்மதி ரிவரின் எங்க இருக்கு? அட்டல் பிரிட்ஜ் வந்து எங்க இருக்கு? அவ்வளவுதான் சிம்பிளான குவெஸ்டன். குஜராத். ரைட்டா? ரைட்டு. ஸோ அட்டல் பிரிட்ஜுன்னு சொல்லி ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜை வந்து நம்ம மோடியை வந்து அன்வீல் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அந்த பிரிட்ஜ் எங்க இருக்குன்னா சபர்மதி ரிவர் மேல இருக்கு. ரைட்டா? அது ஸ்டேட். மகாராஷ்டிரா டேக்ஸ் 4,000 crore லோன் ஃப்ரம் ஏடிபி டு செட் அப் மெடிக்கல் காலேஜ் இன் 12 டிஸ்ட்ரிக்ட். அதாவது மகாராஷ்டிராவில் 12 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரணும், ஒரு மெடிக்கல் காலேஜாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4,000 crore ஏடிபி வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ ஏடிபி சயின்ஸ் டேஷ் ஏடிபி இந்தியா சயின்ஸ் டேஷ் மில்லியன் லோன் டு இம்ப்ரூவ் வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் சர்வீஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேசோட இந்த வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ லோன் கொடுக்கப்பட்டுச்சு? 96.3 மில்லியன். அது ஏடிபி வந்து 96.3 மில்லியன் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு சானிடேஷன் ஒர்க்குக்காகவும் வாட்டர் சப்ளைக்காகவும் கொடுத்துருக்காங்க. அதான் அவங்களுக்கான நியூஸ். பஞ்சாப் அண்ட் ஹரியானா அக்ரி டு பி நேம்டு சண்டிகர் ஏர்போர்ட் ஆஃப்டர் பகத்சிங். அது சண்டிகர் ஏர்போர்ட் வந்து சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மொஹாலியில் இருக்கு, அது வந்து ஷாகித் பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக நேம் சேஞ்ச் பண்ண போறாங்க. பஞ்சாபும் ஹரியானா கவர்மெண்ட்டும் அக்ரிமெண்ட் போட்டு அக்ரி பண்ணிட்டாங்க நேம் சேஞ்ச் பண்றதுக்கு. ராஜீவ்காந்தி சென்டர் ஃபார் அட்வான்ஸ் டெக்னாலஜி ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல வந்து ராஜீவ்காந்தியோட
ராஜீவ்காந்தி சென்டர் ஃபார் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர் அசோக் கெலாட். சரியா, ஸோ இதற்கான சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங், செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, ரொபாட்டிக்ஸ், மெக்கானிசம், சாரி மெஷின் லேர்னிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் பற்றி நீங்கள் படிச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கான டெவலப்மெண்ட்டை வச்சுக்கிறதுக்குமாக இந்த டெக்னாலஜி இந்த சென்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், யூபி கவர்மெண்ட் டு பில்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் டவுன்ஷிப் ஆன் த ஐடியா ஆஃப், ஸோ ஒரு ஐடியா கீழே தான் வந்து இந்த எஜுகேஷன் டவுன்ஷிப் வந்து யூபியில் கொண்டு வரப்படுன்னு சொன்னாங்க. அந்த ஐடியா என்ன? சிங்கிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட் அப்படின்ற ஐடியா கீழே தான் வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் டவுன்ஷிப் ஒன்றும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வேட்டரி டு மானிட்டர் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டி டு கம் அப் இன் உத்தரகாண்ட். உத்தரகாண்டில் வந்து ஸ்பேஸ் ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்தியாவோட முதல் சிச்சுவேஷனல் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்சர்வேட்டரியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா, உத்தரகாண்டில் திகந்தரால கொண்டு வந்திருக்காங்க. சரியா, திகந்தரானால கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கிளியரா? கிளியர். நெக்ஸ்ட், பிஎம் மோடி இனாகிரேட்ஸ் ஹோமி பாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் இன் மொஹாலி. அதாவது மொஹாலியில் வந்து ஹோமி பாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம மோடி ஐயா பஞ்சாப்ல. சரியா, எஸ். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 3D printed போஸ்ட் ஆஃபீஸ் டு கம் அப் இன் பெங்களூரு கன்ஸ்ட்ரக்ட் பை, ஸோ பெங்களூரில் இந்தியாவோட முதல் 3D printed போஸ்ட் ஆஃபீஸ் வந்துச்சு. சரியா, இதை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கா உங்களுக்கு ஆன்சர் இங்கே இருக்கு, லாசனோ ப்ரோ. சரியா, எல்என்டி தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் 3D printed போஸ்ட் ஆஃபீஸை வந்து பெங்களூரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ ஃபர்ஸ்ட் திவ்யங் பார்க் ஆஃப் மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா வந்து முதல் முதலாக திவ்யங் பார்க் ஒன்று கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சரியா, ஸோ இது வந்து எங்கே வரப்போகிற மகாராஷ்டிரா, நாக்பூரில். DAAL launches beta version of டிஜி யாத்ரா ஆப் ஃபார் குவிக்கர் செக் இன் ப்ராசஸ் அட் டெல்லி ஏர்போர்ட். டெல்லி ஏர்போர்ட்ல வந்து குவிக்கர் செக் இன் ஆப்ஷன் வந்து வச்சுக்கணும் அப்படின்றக்காக டிஜி யாத்ரா ஆப் வந்து பீட்டா வெர்ஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட், இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட தேர்ட் டெர்மினல்ல. ஓகேவா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் லான்சஸ் வில்லேஜ் டிஃபென்ஸ் கார்டு ஸ்கீம். அதாவது வில்லேஜ் டிஃபென்ஸ் கார்டு ஸ்கீம் சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக V1 கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 4000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, V2 கேட்டகரியில் இருக்கவங்க 4000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட அவங்க லோக்கல் வில்லேஜில் லோக்கல் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி யாரும் இன்டர்ஃபியர் ஆகிற டெரரிஸ்ட் அட்டாக் எதுவும் இருக்கா இன்டர்ஃபியர் ஆயிருக்காங்களா அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறது. கிளியரா? கிளியர். ஸோ இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ ஸ்போர்ட்ஸ், ஹரியானா ரஸ்லர் பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ரஸ்லர் டு வின் கோல்ட் மெடல் இன் 120 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், வேர்ல்ட் ரஸ்லிங் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் வாங்கின 120 கோல்டு மெடல் வாங்கின முதல் பெண்மணியான ஹரியானா ரஸ்லர் யாரு? அன்டிம் பங்கல் பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ரஸ்லர் டு வின் கோல்டு மெடல் இன் 120 வேர்ல்ட் ரஸ்லிங் சாம்பியன்ஷிப். அது வேர்ல்ட் ரஸ்லிங் சாம்பியன்ஷிப் வந்து சோஃபியா பல்கேரியா நடக்குது. ஸோ அது 120 கேட்டகரியில் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க நம்ம ஹரியானாவை சேர்ந்த அன்டிம் பங்கல். FTX கிரிப்டோஸ் கப் ஆர் பிரகனந்தா டிஃபிட்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் மேக்னஸ் கிளாசன். மேக்னஸ் கிளாஸ்ல வந்து 3வது முறையாக தோக்கடிச்சிருக்கா நம்ம பிரகனந்தா. எந்த டோர்னமெண்ட்ல அப்படின்னா FTX கிரிப்டோஸ் கப் அப்படின்ற டோர்னமெண்ட்ல. 14th ஏசியா அண்டர் 18 சாம்பியன்ஷிப் இந்தியா மென்ஸ் வாலிபால் டீம் வான் பிரான்ஸ் மெடல். அது 14th ஏசியன் அண்டர் 18 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து வாலிபால் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு, அதுல வந்து இந்தியன் மென்ஸ் வாலிபால் டீம் வந்து பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க. FBI லிப்டட் பேன் வித் இமீடியட் எஃபெக்ட் ஆன் ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன். ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட பேனை வந்து எடுத்துட்டாங்க நம்ம ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஃபுட்பால் அசோசியேஷன். சரி, ஃபிஃபா வந்து அந்த பேனை வந்து எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், ஸோ நீரஜ் சோப்ரா மீன்ஸ் லுசானி டைமண்ட் லீக் வித் டேஷ் த்ரோ. அந்த லுசானி டைமண்ட் லீக்ல வந்து கோல் அடிச்சார் நம்ம நீரஜ் சோப்ரா. எவ்வளோ தூரம் த்ரோ பண்ணி 89.08 மீட்டர் வந்து த்ரோ பண்ணி லுசானி டைமண்ட் லீக்ல வந்து நீரஜ் சோப்ரா வந்து கோல்டு மெடலை தட்டிட்டு வந்திருக்காப்ல. இதுதான் வந்து இந்தியாவுக்கு முதல் கோல்டு லுசானி டைமண்ட் லீக்ல வின் பண்றதுல. ஜூடோ வேர்ல்ட் சாம்பியன் டேஷ் வின்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் கோல்டு மெடல். ஜூடோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து முதல் முதலாக இந்தியாவுக்கு கோல்டு வாங்கினவங்க யாரு? எஸ், லிம்தாய் சனம்பன் சனம்பம் அப்படின்றவங்க தான் அண்டர் 18 கேட்டகரியில 57 கிலோ அண்டர் 18 கேடட்ல 57 கிலோ கேட்டகரியில ஜூடோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அம்பாசிடர் கீர்த்தி சுரன் பிகம்ஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஹெட்ஸ் அப் பாட்டைல்ஸ். ஹெட்ஸ் அப் பாட்டைல்ஸ்க்காக பிராண்ட் அம்பாசிடர் கீர்த்தி சுரன் போடப்பட்டிருக்கிறார்கள். நெக்ஸ்ட், டேஷ் நேம் அஸ் ஃபர்ஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் ட்ரீம் செட் கோ. ட்ரீம் செட் கோவோட பிராண்ட் அம்பாசிடர் யாரு? சௌரவ் கங்குலி. சௌரவ் கங்குலி வந்து ட்ரீம் செட் கோ அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பீரியன் டிராவல் பிளாட்ஃபார்முக்கான பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறார். அடுத்து காம்படிஷன், ஸோ இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோ பிசிக்ஸ் ஒலிம்பாய்ட் இந்தியா ரேங்க்ஸ் தேர்ட். அதாவது இன்டர்நேஷனல் ஒலிம்பாய்ட் ஃபார் இன்டர்நேஷனல் ஒலிம்பாய் அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோ பிசிக்ஸ்க்கான 15th எடிஷன்ல இந்தியா 3வது இடத்த பிடிச்சிருக்காங்க மெடலிஸ்ட் டேலியில. சரியா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குது ஈரான், ரெண்டாம் பொசிஷன் இருக்கு கெஸ்ட் டீம்னு சொல்லி ரெண்டாம் பொசிஷன்ல இருக்காங்க. அடுத்து அக்விசிஷன், அதானி டி ஓகே என்டி டிவி டேஷ் குட் லூஸ் ஓனர்ஷிப். யார் வந்து இந்த ஓனர்ஷிப்பை லூஸ் பண்ண போறா? என்டி டிவியோட ஃபவுண்டர் யாரு? பிரணாய் ராய் வந்து அவரோட லீடர்ஷிப் லூஸ் பண்ண போறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டி டிவி வந்து அதானி குரூப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டா? ரைட்டு.
சபாடா. ஸோ இன்னைக்கான இந்த வாரத்துக்கான வீக்லி சி ரிவிஷனை ஏதோ என் மூளைக்கு எட்டின அளவுக்கு என்னமோ பண்ணி ஒரு உங்களை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஸோ யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் சொல்லலாம். ஸோ டவுட்ஸ், குவெரிஸ், ஃபீட்பேக்ஸ், ஸோ எதுவும் நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, அது எதுனாலும் சொல்லுங்கள். ஸோ பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் குவெரிஸ் இஷ்யூஸ் இருக்கா மக்களே? சொல்லுங்கயா, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்கள், அதை மட்டும் கோச்சிக்காம சொல்லிடுறீங்களா? முடியலையா? ஸோ நன்றி 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 எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சுன்றதை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, அப்படின்னா எனக்கு இன்ஸ்டால சொல்லுங்கள், இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தாலும் சொல்லுங்கள். சொல்ல இந்த மாதிரி இருக்கிறது நல்லா இல்லைனாலும் சொல்லிடுங்க, சரியா? இல்லை சார் இது ஒரு மாதிரி இருக்குனாலும் சொல்லிடுங்க, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா? சூப்பராக இருக்குது சார், தேங்க்யூமா அப்பர்ணா, தேங்க்யூ. வேறு எதுவும் இஷ்யூஸ் பெரிஸ்? நல்லா இருக்கு, நல்லா இருந்தா சந்தோஷம். நன்றி குருஜி. ஸோ வேற எதுவும் இஷ்யூஸ் குவரிஸ் இருக்கா? ஆனால் இன்னைக்கு லைவ் தான் யாருமே பார்க்க வரல, அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா, இவ்வளோ வேலை பார்த்து இவ்வளோ புதுசாலாம் கொண்டு வந்து கடைசியில் லைவ் பார்க்க ஆள்லாம் போச்சு, ஒரே சங்கட்டமாக போச்சு. ஸோ இது கொஞ்சம் லைவ் கொஞ்சம் இது கொண்டு வந்தால் தான், லைவ்ல பண்ணால் தான் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இன்ட்ராக்ஷன் இருக்காது. பெஸ்ட் மெத்தட். நன்றி நன்றி ப்ரோ, சூப்பர் சார், நன்றிமா, நன்றி நன்றி. ஸோ வேறு எதுவும் இஷ்யூஸ் குவரிஸ் ஃபீட்பேக்ஸ் இல்லை எதுவும் சேஞ்சஸ் இருக்குது சொல்லணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாலில் எப்போனாலும் மெசேஜ் பண்ணுங்க, சரியா? சரி மக்களே, டாட்டா, பபாய், சியோ. நாளைக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே, டாட்டா, பபாய், சியோ, வரட்டா. பார்க்க